வெல்கம் பேக் எவ்ரிவன். நான் உங்க ஜீவா. நான் இப்போ சொல்ல போற டாபிக் 4th டைமென்ஷன். 4th டைமென்ஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா கண்டிப்பா உங்களால புரிஞ்சுக்க முடியாது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களால இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பா 4th டைமென்ஷன் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். 4th டைமென்ஷன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. இப்போ நம்ம இருக்கிற உலகம் பாத்தீங்கன்னா 3 டைமென்ஷன், அதாவது 3D னு சொல்லுவாங்க. 4th டைமென்ஷன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலோ இல்ல 4th டைமென்ஷன் பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டாலோ கண்டிப்பா உங்களால 3 டைமென்ஷன் இருக்க வேர்ல்டுல இருக்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் நீங்க 4th டைமென்ஷன் போயிட்டீங்கன்னா உங்களால கடவுளை கூட பார்க்க முடியும். இப்போ அதை பத்தி நான் சொல்ல போறேன். வெல்கம் டு பிளாக் அப். நான் டைரக்டா 4th டைமென்ஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு புரியவே புரியாது. அதனால நான் 0 டைமென்ஷன்ல இருந்து 4th டைமென்ஷன் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு புரிய வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது 0 டைமென்ஷன். 0 டைமென்ஷன்னா என்னன்னா ஜஸ்ட் ஒரு புள்ளி தான். இந்த புள்ளிக்கு லென்த்து, பிரெத்து, ஹைட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு புள்ளி, அவ்வளோதான். ஒரு ஃப்ளாட் லேண்டில் ஒரு புள்ளி இருந்து எப்படி இருக்குமோ அந்த ஒரு புள்ளி ஃபஸ்ட் டைமென்ஷன். 0 டைமென்ஷனில் சொன்ன அந்த ஒரு டாட்டு இப்போது 0லேருந்து எக்ஸ் ஆக்சஸ் போகுது, அதாவது 0லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகுது. அது வந்து லென்த்துன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற மாதிரி, நீங்கள் 0ன்ற பிளேஸ்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டு வீடான எக்ஸ்ன்ற பிளேஸுக்கு போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து 0லேருந்து எக்ஸ். இது வந்து லென்த்துன்னு சொல்லுவாங்க. செகண்ட் டைமென்ஷன். செகண்ட் டைமென்ஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் 0 பாயிண்ட்லேருந்து எக்ஸ் பாயிண்ட் போகிறீங்க, அதே மாதிரி 0 பாயிண்ட்லேருந்து ஒய் பாயிண்ட்டுக்கு போவீங்க, தென் அங்கேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, திருப்பி உங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, திருப்பி இன்னொரு ஃப்ரெண்டுலேருந்து உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, தென் உங்கள் வீட்டுக்கே வரீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் சொல்லுவாங்க. இது வந்து 2D ஸ்கொயர். இதுக்கு வந்து ஹைட்டு கிடையாது, வெறும் லென்த்து பிரெத்து மட்டும்தான் இருக்கும். இந்த 0 டைமென்ஷன், ஃபர்ஸ்ட் டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன், இந்த மூணுத்துக்குமே ஹைட்டு கிடையாது. ஸோ அதனால் அதுக்கு உருவமே கிடையாது. பட் 3rd டைமென்ஷன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இந்த மூணும் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு 3 டைமென்ஷனில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வீடு எடுத்துக்கோங்க. உங்கள் வீடு நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. இப்போ உங்கள் வீடுக்கு ஹைட்டே கிடையாது. அப்போனா நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? உங்களால் கால்குலேட் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்கள் வீடு பார்த்தீங்கன்னா பூமியோட பூமியாக அழிந்திருக்கும், நீங்களும் பூமியோட பூமியாக அழிந்திருப்பீங்க. ஏன்னா இந்த 3 டைமென்ஷன்லையும் ஹைட்டு கிடையாது. ஸோ உங்களால் ஹைட் இல்லாமல் எதுவுமே கால்குலேட் பண்ண முடியாது. இதுதான் வந்து இந்த 3 டைமென்ஷனுக்கும் 3 டைமென்ஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸு. 3 டைமென்ஷனில் நம்ம ஹைட் வச்சு கால்குலேட் பண்ணுறோம். அதனால தான் நம்ம பில்டிங்கை எல்பிஹெச் வச்சு கால்குலேட் பண்ணுறோம். எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட உருவத்தை கூட ஹைட் வச்சு தான் கால்குலேட் பண்ணுறோம். நம்மளுக்கே இப்போ ஹைட் இல்லைனா நம்ம பூமியோட பூமியாக அழிந்திருப்போம். இதுதான் வந்து ஃப்ளாட் லேண்டில் இருக்கிற ஒரு சின்ன டாட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நிழல், உங்களோட ஷேடோ வந்து பூமியில் படும்போது அந்த ஷேடோவுக்கு ஹைட்டு கிடையாது. அந்த ஷேடோ ஜஸ்ட்டு லென்த்து, பிரெத்து மட்டும்தான் இருக்குமே தவிர ஹைட்டு கிடையாது. அதுதான் 2D வேர்ல்டு. நான் சொன்ன இந்த 3 டைமென்ஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கே புரிஞ்சிருக்காது, நல்லாவே தெரியுது. இப்போ நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு டைமென்ஷன் பற்றி கிளியராக உங்களுக்கு தெரிய வரும். 2 டைமென்ஷனில் சர்க்கிள், ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள் இந்த மூணு பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மூணு பேரும் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது 3 டைமென்ஷன்லேருந்து ஒரு பால் வருது. இந்த பால் எப்படின்னா பறந்து வந்துட்டுருக்கு. பறந்து வந்துட்டுருக்க அந்த பால் இந்த மூணு பேர்கிட்ட பேசுது, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் 3 டைமென்ஷன்லேருந்து வரேன் அப்படின்னு சொன்னோம்னே. அப்போ அந்த 2 டைமென்ஷனில் வாழ்ந்துட்டுருக்கா இந்த மூணு பேருக்கும் சவுண்டு மட்டும் தான் கேட்குது, ஆள் எங்கேன்னு தெரில. அப்போ இந்த மூணு பேரும் அந்த பாலுக்கிட்ட உன்னோட சவுண்டு மட்டும் தான் கேட்குது, நீ எங்கேருந்து வர, நீ எங்கே இருக்கன்னு தெரில அப்படின்னு சொன்னோடனே, அப்போ அந்த பால் சொல்லுது, நான் மேலே இருக்கேன் உங்களுக்கு, நான் பறந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே. அப்போது அந்த மூணு பேரும் கேட்குறாங்க, மேலேனா என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா 2 டைமென்ஷன் வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் லென்த்து, பிரெத்து மட்டும்தான் இருக்கும், ஹைட் இருக்காது. ஆனால் 3 டைமென்ஷன் வேர்ல்டு நம்ம வேர்ல்டில் லென்த்து, பிரெத்து, ஹைட் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா, அந்த பால் மேலேருந்து அவங்க வீட்டுக்குள்ளே இறங்குது. கீழே கீழே இறங்கின உடனே டைரெக்டாக வந்து லேண்ட் ஆகுது அவங்க வீட்டுக்குள்ளே. லேண்ட் ஆன உடனே அப்போ இந்த மூணு பேரும் அந்த பால்கிட்ட கேட்குறாங்க, நீ எங்களை மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டவுடனே, அப்போ அந்த பால் சொல்லுது, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்குது என்னோடய நிழல் கூட, எனக்குன்னு ஒரு உருவம் இருக்குது, அந்த உருவம் வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும், நான் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே. அப்போ இவங்க மூணு பேருக்கும் புரியல. அந்த பால் என்ன பண்ணுது, அப்போது அங்கே இருக்கிற ஒரு ஸ்கொயரை வீட்டுக்கு வெளியே வாசல் வழியாக கூப்பிட்டுனு போகுது. வாசல் வழியாக போகிறது தான் இந்த ட்ரையாங்கிளும் பார்க்குது, இந்த சர்க்கிளும் பார்க்குது. இந்த வாசல் வழியாக தான் கூட்டின்னு போகிறாங்கன்னு. வாசல் வழியாக போன இந்த ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த பால் என்ன பண்ணுது, அந்த ஸ்கொயரை வானத்தில் தூக்கிட்டு போகுது. தூக்கின்னு போயிட்டு அவங்க வேர்ல்டில் மொத்தமாக காமிக்குது. அவங்க வேர்ல்டை காமிக்கும் போது அப்போ தான் அந்த ஸ்கொயர் பார்க்குது, எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஷேப் இருக்குது, சர்க்கிள், ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது, அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஷேப் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, அப்போது எனக்கும் ஒரு ஷேப் இருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணுது.
அதுக்கப்புறம் அந்த பால் என்ன பண்ணுதுன்னா மேலேருந்து கீழே அந்த ஸ்கொயரை கூட்டினு வந்து வீட்டில் வந்து இறக்குது. வீட்டில் இறக்குன உடனே இந்த சர்க்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் அந்த ஸ்கொயரை பார்த்து கேட்குறாங்க, நீ போகும்போது வாசல் வழியாக போன, இப்போ வரும்போது எங்கேருந்தோ வந்தேன்னு தெரியல சடனாக வந்து நிற்கிறிய அப்படின்னு கேட்டவுடனே அப்போ தான் அந்த ஸ்கொயர் சொல்லுது, என்ன அந்த த்ரீ டைமென்ஷனில் வந்த பால் மேலே தூக்கின்னு போயிட்டு நம்ம உலகத்தை காமிச்சது, உலகத்தை காமிச்சிட்டு அப்படி மேலேருந்து கீழே இறக்கிச்சு, நான் உங்கள் எல்லாரையும் பார்த்தேன், உனக்கு வந்து சர்க்கிள் ஷேப்பு, உனக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஷேப் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இது வந்து டூ டைமென்ஷன் வேர்ல்டோட ஸ்டோரி. த்ரீ டைமென்ஷனுக்கு ஒரு ஷேப் இருக்குது. இந்த ஷேப் எப்படி இருக்குன்னா ஒரு கியூப் மாதிரி இருக்கும். இந்த கியூபுக்கு லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், ஹைட் இருக்கும். இதே ஃபோர்த் டைமென்ஷன் போனீங்கன்னா ஃபோர்த் டைமென்ஷனோட ஷேப்பு நீங்கள் கியூபை சைடில் வச்சிங்கன்னா அது ஒரு நிழலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பார்த்தீங்களா, இந்த நிழலும் அந்த ஒரு கியூபும் சேர்ந்தது தான் வந்து ஃபோர்த் டைமென்ஷன். இந்த நிழல் கூடவே அந்த ஃபோர்த் டைமென்ஷன் இருக்கும். இதோட வடிவம் பார்த்தீங்கன்னா டெசராக்ட்னு சொல்லுவாங்க. அந்த டெசராக்ட் இப்படி தான் இருக்கும். இந்த டெசராக்டுக்கு நிலையான வடிவம் கிடையாது, இது மாறிக்கிட்டே இருக்கும் கண்டினியூவாக. இந்த வடிவத்தை தான் இப்போ வந்து ஃபோர்த் டைமென்ஷன் சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டு. ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தேரிப்படி ஃபோர்த் டைமென்ஷன்றது டைம்னு சொல்கிறாங்க. டைம் வந்து நம்மளால் ஃபார்வர்டும் பண்ண முடியாது, பேக்வர்டும் பண்ண முடியாது. நம்மளால் பாஸ்ட் லைஃப் போயிட்டு பார்க்கவும் முடியாது, ஃப்யூச்சர் லைஃப் போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கவும் முடியாது. இதுதான் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஃபோர்த் டைமென்ஷன் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ இருக்க 20th century வாழ்ந்த அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். January 1, 2019 அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க, ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லுவீங்க, நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்டோரி, எனக்கு நீங்கள் விஷுவலாக காமிக்க முடியாது. நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லிட்டு என்ன கூப்பிட்டுன்னு போயிட்டு 2019 January 1st அன்றைக்கி என்ன கூப்பிட்டுன்னு போயிட்டு இங்கே காமிக்க முடியாது, நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ உங்களால் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ண முடியுது, விஷுவலாக காமிக்க முடியலையோ அதுதான் த்ரீ டைமென்ஷன். இன்கேஸ் நீங்கள் ஃபோர்த் டைமென்ஷனில் இருந்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த டேட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட விஷுவலாக என்ன கூப்பிட்டு போய் காமிக்க முடியும், அதுதான் ஃபோர்த் டைமென்ஷனோட கெப்பாசிட்டி. அதே மாதிரி நம்மளால் ஃப்யூச்சர் போய் பார்க்க முடியாது, ஆனால் ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்க மக்கள் கண்டிப்பாக ஃப்யூச்சர் போய் பார்க்க முடியும். இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ்னா பாஸ்ட்டில் போயிட்டு அவங்களால் மாற்றவும் முடியும். இதுதான் வந்து ஃபோர்த் டைமென்ஷனுக்கும் தேர்ட் டைமென்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். எப்படி நம்ம த்ரீ டைமென்ஷனோட நிழல் தான் வந்து டூ டைமென்ஷனில் இருக்க மக்கள் சொல்கிறோமோ, அதே மாதிரி ஃபோர் டைமென்ஷனில் இருக்கிற மக்களோட நிழல் தான் த்ரீ டைமென்ஷனில் வாழ்ந்துட்டு இருக்க நம்மளோட உலகம். உங்களுக்கு இந்த ஃபோர்த் டைமென்ஷன் புரியணும்னா நீங்கள் லூசி மூவியில் லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் சீனை பாருங்கள். அந்த சீன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டைமென்ஷன் பேஸ் பண்ணி வரும். அந்த ஹீரோயின் பண்ணுற விஷயங்கள், அவள் டைம் ட்ராவல் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அவள் மற்றவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்க மக்களால் பண்ணக்கூடியது தான். ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்க மக்கள் மற்றவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம நினைக்கிறத அவங்க பண்ண முடியும். ஆனால் அந்த மூவியில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டைமென்ஷன் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிரெயின் 100% கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இது ஃபோர்த் டைமென்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஹீரோயின் அவளோட ஷேப்பையே மாற்றிப்பா. ஏன்னா ஃபோர்த் டைமென்ஷனில் வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் அவங்க நினைக்கிற ஷேப்பை அவங்க மாற்றிக்கலாம். இதுதான் ஃபோர்த் டைமென்ஷன் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். மேபி இதில் எவ்வளோ பொய் இருக்குது உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ தேடி சொல்கிறாங்க ஃபோர்த் டைமென்ஷன் பற்றி. இதில் இன்னொன்று இருக்குது, ஃபிஃப்த் டைமென்ஷன் வேறு சொல்கிறாங்க. இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் பற்றி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இன்கேஸ் எனக்கு அந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் பற்றி எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற ஃபிஃப்த் டைமென்ஷன் என்ன, அதோட வேர்ல்டு எப்படி இருக்கும், ஃபிஃப்த் டைமென்ஷனில் இருக்க மக்களால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எல்லாருமே. நாளைக்கு நான் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். அண்டர்லன் சைனிங் ஆஃப், நான் உங்கள் ஜீவா. பிளாக் கேப்.